களை வலிட்டு இருக்கேன். சாணி அள்ளிட்டு போறேன்னு சொன்னா கடைசில வந்து சிமெண்ட் அள்ளிட்டு இருக்கேன். ஒரு நாள் 700 கூலி அண்ணே. சும்மா தான் கூப்பிட்டேன் போனேன். ஏப்பா அவங்க 10 கல் எடுக்கிறாங்கப்பா, நீ ஏப்பா 2 கல் தூக்கிட்டு வர? எப்படி அப்பா சாமி எங்க கூட்டணும், யார் மண்டபத்தில் போடணும்? யாருப்பா வேலை கூட்டுறாங்க? சரி கீழே எனக்கு வேலை செய்ய பிடிக்கலாம், மேலே போய் வேலை செய்யறேன். நினைக்கும் போது அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டை தாண்டி போயிடும். சரி கம்மி ரேட்ல பாக்கலாம்னு நினைச்சா குவாலிட்டியே இல்லாத பொருளா போயிடும். ஆனா இந்த ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆமாங்க, மீஷோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் டிஷர்ட் வந்து ஜஸ்ட் 199 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் குவாலிட்டியில இருக்கிற மென்ஸ் ஃபேஷன் எல்லாத்தையுமே நீங்க சிறந்த விலையில வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க மத்த ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே கம்மியான பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றது மூலமா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ருபீஸ் இல்லைன்னா ஃபிளாட் 30% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் உண்டு, கேஷ் ஆன் டெலிவரி, தென் ஈஸியா ரிட்டர்னும் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராடக்ட்ஸ். மீஷோ உங்களுக்கு 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. ஸ்பெஷலி சொல்லணும்னா மென்ஸ் ஃபேஷன்ல உங்களுக்கு பெல்ட், வாலெட், சன்கிளாசஸ், எலக்ட்ரானிக்ஸ், கேஜெட் அண்ட் ஷூஸ் கூட ஜஸ்ட் 499 ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். கேட்கவே ரொம்பவே அமேசிங்கா இருக்குல்ல. சோ நீங்க வந்து டிஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், ஷூஸ் ஜஸ்ட் 1000 ருபீஸ்க்குள்ள இப்படி கம்ப்ளீட் செட் எல்லாத்தையுமே நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் மீஷோல உங்களால வாங்கிக்க முடியும். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஷாப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆர் ஃபிளாட் 30% ஆஃபரையும் பெறுங்க. களை வலிட்டு இருக்கேன். சரி அல்ல இல்ல நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஹாய் ஹலோ காய்ஸ், இங்க பாருங்க, இதுதான் நம்ம ஸ்ரீவசன். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். என்ன பண்ற கொஞ்சம் சொல்லு தமிழ்ல. களை வலிட்டு இருக்கேன் இப்பதானே சொன்னேன், உன கட்டின பாவத்துக்கு இந்த வேலையை செய்யறேன்னு சந்தோஷப்பட போ. அப்படி மூஞ்சி கட்டி சொல்லு. மேஸ்திரி பார்த்தா திட்டு வர, அவர் காலில இருந்தே கத்திட்டு திரியாரு. நீ கிளம்பு, மேஸ்திரி அங்க இருக்கிறாரு, போ வேண்டாம். அடுத்த சட்டி அடுத்து ஏய் வேலை வந்து சின்சியரா இருக்கல, ஓடு அந்த பக்கம். எப்படி கரெக்டா அல்ற சும்மா செஞ்சிட்டே இருக்க முடியாது, வேலைக்கு வந்தங்கறதே ரொம்ப வேலை வாங்குறாங்க எல்லாம் போட்டுக்கிட்டு. ஏப்பா அவங்க 10 கல் எடுக்கிறாங்கப்பா, நீ ஏப்பா 2 கல் தூக்கிட்டு வர? எப்ப வேலை செஞ்சு எப்ப நம்ம வீட்டுக்காரங்க நம்ம வேலை முடிச்சு கொடுக்கறது? என்னால 2 தான் தூக்க முடியும், 2 தூக்க முடியுமா? ஒரு ஆளுக்கு 700 லேபர் கொடுக்கறேன்னா 2 கூட்டு தூக்கிட்டு போயிருந்தா அந்த கல் எப்ப உள்ள போய் சேரும்? குத்துக்காரன் எப்படி வேலை செய்யறது? என்ன எப்படி எடுத்துட்டு போனோம்? 10 கல்லா? ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், என் உடம்பு இதில் 10 கிலோ தூக்க முடியாது. 2 கல் தூக்க முடியாது பா தம்பி, 2 கல் தூக்கணும். அங்கே பாருங்க, அது வேணால் ஒரு 10 கிலோ தூக்கிட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி இதில் வந்து 10 கிலோ தூக்கிட்டு போகணுமா? 10 கல் தூக்கணும். ஆமாம் ஐயா, அது 8 கல் தூக்கி வைப்பா. எடுத்த கரெக்டான எடுப்போ, போய் 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 கொண்டுப்பா. எப்பா என்ன எவ்வளோ வெயிட்டாக இருக்கு? அப்பா சாமி எங்க கூட்டணும், யார் மண்டபத்தில் போடணும்? என்னப்பா கல் உடைக்கிறா? அப்படி கல் 9000 இருப்பா கல். அது இப்படி உடைச்சினா எப்படி நாம ஒரு வேலை செஞ்சு அந்த வேலைக்கு அதை முடியும்? நீங்க என்ன சொல்லுங்க, கல்லை கொண்டு வந்து போடணும்னு சொன்னீங்க, போட்டேன். நான் உடைக்கிறதுக்கு கிடையாது, கொண்டு போய் வேலைக்கு மேட்ச் பேசிருக்கால பக்கத்துல கொட்டணும். கால்ல இல்ல பக்கத்துல கொட்டணும். நாளை கூட மண்டபத்தில் கொட்டி விட்டுருவோம். இது வேலை செய்ய அடையாளம் கிடையாது. சரி உள்ள போய் வேலை செய்யறேன். தண்ணி ஊத்தி கலக்குப்பா. எப்பா தண்ணி தண்ணி ஊத்தி கலக்கணும்? எது மேல? எது மேல? கல மேல, ஓ மேல இல்ல, தண்ணி மேல. தண்ணி உள்ள போய் மிக்ஸ் பண்ணி நல்லா மறுக்கி கொடுக்கணும். அப்பதான் வெங்காயம் கட்டாம எடுத்து வேலை செய்ய கரெக்டா இருக்கும். மறிக்கட்டுப்பா
இஷ்டம்னா வேலைக்கு வாங்க மேஸ்திரி மேஸ்திரி எல்லாம் சரிப்பட்டு வராது சம்பளம் கொடுங்க. என்ன காலில் என்ன செஞ்சாரு அவன் காலில் அவன் பாரு அவன் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் பாருங்க அந்த பையன். சரி எனக்கு பாதி சம்பளமாக கொடுங்க. இப்போ தான் வந்தேன் அதுக்குள்ளே சம்பளம் பற்றி கேட்கறேன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஹவர் வேலைக்கு செய்யணும். ரெண்டு ஹவர் செய்யணுமா? ரெண்டு ஹவர் செய்யணும். காலையில் 9 மணிக்கு வேலையை வரணும், சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கர் கழித்து போகணும், செலவுக்கு காசு வாங்கிட்டு சனிக்கிழமைனா பேமெண்ட் வாங்கிக்கணும். டீ குடிச்சு வந்துடுறேன். டீ குடிச்சு வந்துச்சியா? சரி அப்போ வேலை நின்று போயிருமே. ஆளுக்கு பார்த்துக்குவாங்க கொடுங்க கிளம்புறோம். பெரிசாமே என்ன வேலை செய்யணும்? வேலை செய்யறதுனால இல்லை கிளம்பு எல்லாம் கிளம்பு நான் முடியல உடம்பு முடியல உனக்கு வலுவான உடம்பு உடம்பு பாடியெல்லாம் வச்சுட்டுக்கிறேன் கஷ்டப்படுறதா அவன் நேம்பா வேலை செய்யறாலும் செய்கிறான் இப்படி உடம்பு வச்சுட்டுக்கிறேன் நல்லா கஷ்டப்பட வேண்டியதானே இந்த வயசில் அப்போ அவன் வீட்டுக்காரர் என்ன தான் ஏசுவாப்பில் இந்த வீட்டுக்காரன் எப்படி போனால் எனக்கு என்ன வீட்டுக்காரர் எப்படி போனால் எனக்கு எனக்கு கூலி வந்தால் போதும் இப்படி தான் ஒரு பில்டிங் வேலை செஞ்சால் இப்படி தான் ஒரு வேலை ஆமாம் என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்கிறேன் தம்பி என்ன அவங்க நீ என்ன வேலைக்கு வந்துக்கிறியா வேலை வாங்க தாய் குழு தாய் குழுத்து வழி விடுங்க இல்லை நீ வேலை வாங்க வந்துக்கிறியா வேலை செய்ய வந்துக்கிறியா எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான் தெரிஞ்சத நான் செய்யறேன் எனக்கு தெரிஞ்ச நான் செய்யறேன் ஒரு பொருளை மதிச்சு வேலை செய்யணும்பா பசு கட்டையால் அடிச்சாங்களா கல்லால் அடிச்சாங்களா எனக்கு ஒரு வேலையுமே தெரியல திட்டு தான் தெரியும் இங்கே பாருங்க காய் பிராங்க் பண்ணுறவங்களை கட்டட வேலைக்கு அமிச்சுட்டா இந்த மாதிரி தான் நடக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பசு உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் கொடுக்கலாமே ஃபீட்பேக்னா கைகாலாம் எரியுது தேவைதான் வேறு எந்த ஃபீட்பேக் இல்லைங்க காய்ஸ் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலை இதுதான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது லீவில் வருவேன் எல்லாமே மறந்து போச்சு சும்மா கல் மண்ணு தூக்கி குடிக்கலாம் வந்தால் கண்டுபிடி திட்டுறாங்க கிளம்பிடலாம் காய்ஸ் இது ஒரு ஜஸ்ட்டு கண்டென்ட் வீடியோ தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோலேயே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் எனக்குமே புதுசாக தான் இருக்குது சரி ஓகே கிளம்பலாம் இதுக்கு மேலே தான் மேஸ்திரி அடிச்சு கொடுத்துருவாரு நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான சந்திக்கலாம் பாய் நான் பண்றேன்